ஒரு பொருட்காட்சி மாதிரி ஆக்கிவிட்டாங்க. இது வந்து ஆக்சுவலாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு மாநாடுன்றது மாதிரி ஒரு பொருட்காட்சி ஆகிட்டாங்க. ஆமாம், செலிப்ரிட்டிலாம் வராங்க, டான்ஸ் பாடுற ப்ரோக்ராம்லாம் இருக்குது, இந்த பொருட்காட்சியெலாம் பாய் பார்த்தீங்களா, அந்த மாதிரி பேனர்ஸ் இதெல்லாம் பார்த்துட்டு என்னென்ன செய்ய மக்கள், சரி என்டர்டெயின்மெண்ட் ஆயிடுச்சு, வெளியே என்ன சொல்கிறோம், சுண்டல் விற்கிறது, இது வேர்க்கடலை இதெல்லாம் விற்க வர ஆள் வந்துட்டாங்க. ஸ்மோக் பண்ணக்கூடாது, ட்ரிங்க் பண்ணக்கூடாது, பெட்ஸ்லாம் கொண்டு வரக்கூடாது, மொபைல்ஸ் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு டிஸ்க்ளைமர் மாதிரி ஒரு பேனர் வச்சுருந்தாங்க. ஸோ இந்த பேனர்களில் என்னென்னலாம் இருந்துச்சோ அதை செய்யக்கூடாதுன்னு போட்டிருந்தாங்க. ஆனால் நம்ம ஆட்கள் என்ன நினச்சிட்டாங்க, அதை அப்படியே தப்பாக புரிஞ்சுக்கிட்டாங்க. இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பொட்டி கடை போடுறாங்க, சிகரெட் விற்கிறானுங்க, ஓரத்தில் உட்காந்து சரக்கு அடிக்கிறானுங்க, ஃபோனில் செல்ஃபி எடுத்து வீடியோ போட்டுட்ருக்காங்க, பேரி கடை உடச்சிட்டு உள்ளே ஏறி போய் சேரில் உட்காடுறானுங்க, முந்தி அடிச்சுட்டு போய் உட்காடுறானுங்க. என்னத்தை இப்போ பார்க்க போகிறாங்கன்னு தெரில. ஹீட் ஸ்ட்ரோக் மாதிரி வெயில் ரொம்ப உச்சமாக இருக்க போகிற அந்த டைமிங்கில் அங்கே இருக்கவங்க நிறைய பேர் மயக்கம் போட்டு வந்துட்டுருக்காங்க, ஆம்புலன்ஸ்லாம் கூட்டி போயிட்டுருக்காங்க. வரவே ஒருத்தன் செத்தே போயிட்டான், பைக்கில் வந்தவங்க கூடிய பிடிச்சிட்டு வந்து ஒருத்தன் போய் சேர்ந்துட்டான், கூட வந்தவங்களுக்கு பயங்கரமான ஆக்சிடென்ட். ஸோ ட்ரெயின்லேருந்து வேறு ஒருத்தவங்க விழுந்துட்டான் அப்படின்னு சொல்கிறாங்க, பாஞ்சிட்டான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக மேட்ரு என்னென்னா, ட்ரெயின்லேருந்து இறங்க முயற்சி பண்ணி அடிபட்டுருக்கு, ஒருத்தர் இறந்துருக்காரு. பட் இந்த நியூஸ் வந்து ஃபேக் அப்புறம் உண்மை அப்படின்ற ஒரு டாக்கும் போயிட்டுருக்கு. எந்தளவுக்கு உண்மை அப்படின்றது வந்து நியூஸ் வெளியே வந்தப்பறம் தான் தெரியும். எவ்வளோக்கு எவ்வளோ ஹைப் ஏற்றுனாங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ இப்போ பேக் ட்ராப் ஆகிட்டுருக்கு. நாமளே சொல்லியிருக்கோம், ஓகே இதை பர்ஃபெக்டாக பண்ணிடுவாங்க போல், விஜய் அவர்கள் இவ்வளோ தெளிவாக பண்ணுறாரு அப்படின்னா தொண்டர்கள் தெளிவாக இருப்பாங்க அப்படின்னு நம்ம நினச்சிருந்தோம். பட் அதான் தப்பு, அவங்க இன்னமும் ரசிகர்களாக தான் இருக்காங்க. ஸோ ரசிகர்கள் என்ன பண்ணுவாங்களோ அதை தான் பண்ணிகிட்ருக்கானுங்க. இது மாறப்போகிறது கிடையாது, இது எந்தளவுக்கு மாறப்போகுதுன்னு தெரில. இது இப்படியே அரசியல் களத்தில் களம் காண்டுச்சு, 2026க்குள்ளே பரிணாம வளர்ச்சி அடைஞ்சிட்டாங்கன்னா பிரச்சனை இல்லை, அப்படி ஆகலை அப்படின்னா மக்கள் படு திண்டாட்டம் தான்.